பிளாக்ஷீப் சினிமா விவாஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பொண்ணான டேட்டாவை செலவு பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷோ தான் பதனி பதனி. நேற்று எபிசோட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆஜித் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி வந்து இங்கிலீஷ்லலாம் பேசிகிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனாக்காக கூப்பிட்டு நான் உங்களுக்கு பாட்டு சொல்லித்தர வாங்க அப்படின்னு சொல்லி செந்தமிழ் தேன்மொழியாய் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து சொல்லி கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி வந்து அந்த ஸ்லாங்கில் அந்த பாட்டை பாடினாங்க. இதை விட அந்த பாட்டை வேறு யாராலையும் கேவலமாக பாடியிருக்க முடியாது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவும் அனிதா வந்து கேமரா முன்னே நின்றுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் வந்தது, ரம்யா யூ ஆர் லுக்கிங் நைஸ் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அதை கேட்டு பயங்கர சந்தோஷமானாங்க. அப்போ கூடவே இருந்த நம்ம அனிதாவோட நிலைமையை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தங்க முட்டை நரி டாஸ்கில் எவ்வளோ காசு நீங்கள் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தராக கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான காசு ஜெயிச்சிருந்தது நம்ம பாலாஜி தான். ஆனால் அந்த கேமை வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தராக போய் அப்ரோச் பண்ணி விளாட்லாம், அப்படி கூட்டமாக போய் அப்ரோச் பண்ணி விளாட வேணாம், அது வந்து ஒரு மாதிரி வயலன்ஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி முறப்படி விளாண்டது ரியோ அவர்கள் தான். ஆனால் அவர் கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் போயிடுச்சு கிடைச்சல, அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. இந்த தங்க முட்டை நரி டாஸ்கில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜியும் அர்ச்சனாவை தான் வாங்கியிருந்தாங்க. அர்ச்சனாக்காவது பரவாயில்ல, அவங்க வந்து அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இந்த ரெக்கார்ட்லாம் போட்டு மறைச்சி அந்தளவுக்கு வந்து சேவ் பண்ணி அப்படிலாம் வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டு விளாண்டாங்க. ஆனால் பாலாஜி எப்படி வின் பண்ணாரு தெரியலையா, ஏன்னா அப்போ பாலாஜி தான் நேற்று நிறைய முட்டையை தொட்டுருக்காப்லையா. ஆமாம் ப்ரோ, தொட்டுறாது ப்ரோ, பாலாஜிக்கு தொட்டு தொட்டு விளாட்றதுலாம் சர்வ சாதாரணம் ப்ரோ. நீ எதை சொல்ற ப்ரோ, நீங்க தனியா வாங்க சொல்றேன். சரி சரி ஓகே. இந்த வாரம் முழுக்க சுவாரஸ்யமா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் சுவாரஸ்யமே இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா சிவானி கேபியும் வந்து எல்லாரும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நாமினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து தூக்கி ஓய்வெடுக்கும் அறிவில் போட்டு கூட்டுங்க அப்படின்னு நம்ம ரம்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களே இந்த வாரம் ஃபுல்லாக சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணல அப்படின்றதுனால தான் நாமினேட் ஆகிறாங்க. அவங்கள தூக்கி நீங்கள் ஓய்வெடுக்கும் அறையில் போட்டிங்கன்னா அங்கே போய் அவங்க சுவாரஸ்யமாக என்ன பண்ணிடுவாங்க அப்படி. அதுக்கப்புறமா ரம்யா ஆஜித் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ வந்துட்டு கப்பை ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து உன்னை தகுதிப்படுத்திக்கோ அப்படின்னு வந்து மாறி சொல்கிறாரு. அவர் யார் வந்து என்னை தகுதிப்படுத்திக்கோன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ கூட இருந்த நம்ம ஆஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் உங்களை மட்டும் இல்லை என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா 70 நாளாக வந்து நான் இந்த வீட்டில் ரொம்ப சும்மா தான் இருந்திருக்கேன், சுவாரஸ்யமாக எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 70 நாளாக நான் சும்மா இருக்கிறதுனாலே ஆடியன்ஸ் என்ன இவ்வளோ நாள் உள்ளே இருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆஜித் கேட்டால் சொல்லியிருந்தாரு. ஆஜித்தே முத வாட்டி எவிக்ஷன் பாஸை வச்சு எப்படியோ தப்பிச்சிட்டேன் எலிமினேஷன்லேருந்து. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப்டன் ஆகி எப்படி எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லவ் பேட் டீமோட சேர்ந்திருந்ததுனால அவங்க வந்து உன்னை இறக்கப்பட்டு உன்னை எலிமினேஷனில் நாமினேஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படி ஒரு தடவை தப்பிச்சிட்டேன். சரி போனா போது சின்ன பையன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உன்னை நிறைய பேர் வந்து மறுபடியும் வந்து எலிமினேஷனில் நாமினேஷன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்படிலாம் தான் நீ தப்பிச்சிட்டு இருக்கே தவிர நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு பக்கம் உள்ள இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆரி அனிதா வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம அனிதா சொல்லியிருந்தாங்க சிவானிலாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே போயிடுவா, அப்படி போயிட்டா அப்படின்னா வந்து நம்ம பாலாஜி வந்துட்டு எப்படியும் போய் லவ் பேட்டில் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த லவ் பேட்டில் என்ன தான் ப்ரோ இருக்கு? என்னடா எப்படி கேட்டேன், அர்ச்சனா ரியோ கேபி சோமு இவங்க எல்லாரையும் ஒன்று இணைக்கிறது அந்த லவ் பெட்டு தான். வழக்கம் போல் நம்ம கண்டஸ்டன்ஸை கன்ஃபியூஷன் ரூமில் கூப்பிட்டு கடைசியாக பேசிகிட்டு இருந்தாங்களையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஆஜித்தை கூப்பிட்டுருந்தாங்க முதல்ல. அப்போ நம்ம ஆஜித் கிட்ட வந்து ஆஜித் நீங்கள் வந்து இன்றைக்கி யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஆஜித் வந்து நான் என்னுடைய அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஆஜித், இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்க போகிறோம். அதாவது வந்து ஒரு வில்லன் வந்து கன் பாயிண்ட்டில் உங்கள் அம்மா வந்து பிடிச்சி வச்சிருக்காரு, அம்மா வச்சுக்கலாமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்ம ஆஜித் இல்லை இந்த விஷயத்தில் கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் அவங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆஜித்தும் அந்த சுச்சுவேஷனை பயங்கர தத்ரூபமாக நடிச்சு காட்டியிருந்தாப்பில். ப்ரோ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, முன்னையாவது ஹவுஸ்மேட்ஸ் தான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கண்ணாம்னா உளறி சுற்றிட்டு இருப்பாங்க, இப்போ அந்த வாய்ஸும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கண்ணாம்னா உளறிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆமாடா கரெக்டா முன்ன மாதிரியே ப்ரோ. சரி சரி. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிருந்தாங்க. அண்ட் அந்த டாஸ்க்கு கேப்டனை வந்து பார்த்தீங்கன்னா ரியாவும் அர்ச்சனாவும் இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில கார்ட்ஸ் வந்து ஒழிச்சு வச்சிருவாங்க. அண்ட் அந்த கார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவும் அர்ச்சனா வந்து க்ளூஸ் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்து கைத்தில் கட்டிக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒன்றாவே போயிட்டு இவங்க க்ளூ கொடுக்க கொடுக்க அந்த கார்டு எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது டாஸ்க்கு கொடுத்துட்டு அதில் சுவாரஸ்யமாக யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குற நீங்கள் அந்த டாஸ்க்கும் சுவாரஸ்யமாக கொடுக்கணும் இல்லையா. இந்த வாரம் முழுசா யார் பெர்ஃபா சி அண்ட் அப்படி நாமினேட் ஆனது அண்ட் அப்படி நாமினேட் ஆனது நாமி நாட்டாது கட் பண்ணியா பண் 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 அப்படிலாம் போடாதீங்க. அவர்தான் ப்ரோ, அவர்தான் ப்ரோ. அவர் யாருங்கிறது அவர்கிட்ட கேட்கணும். யாருக்குமே தெரியாம வச்சிருக்கீங்களா? கடைசி எபிசோட்ல வந்து ரிவீல் பண்ணலான்னு வச்சிருக்கேன். எப்படி அந்த சஸ்பென்ஸ்?
பை தி வே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஷோ தான் பதனி பதனி ப்ரோ. பாத்தீங்களா, ஒருத்தர் தலையே இல்லாம சுத்திட்டு இருக்காரு ப்ரோ, பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்காரு போல இருக்கே அவரு. இப்ப தலை இல்லாம உனக்கு சுத்தணும். ஆமா ப்ரோ, அது சிம்பிள் ட்ரிக்டா, நான் சொல்லித்தரேன் ஒரு நிமிஷம். தலையெல்லாம் சுத்தணும் அவ்வளோதானே. இந்த பட்டனை போட்டு விடு, போட்டு விடு. இருங்க ப்ரோ. ஆ ஆ வெப்ரா ப்ரோ, அதே மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கா? கைட்டு விட்டு போடா டேய். எங்க இருக்க? இந்த கைட்டு விட்டு போ டேய். கைட்டு விடுறா முன்னதாடா டேய். ஒப்ப மாவன வந்தன்னு வச்சுக்கா. வந்து வர முடிஞ்சது. பதினி 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 பதினி.